ஃபைனலி நம்ம எல்லாரும் ஒரு வழியா எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஒரு பிக் மேட்ச், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஏசியா கப்போட பிகெஸ்ட் மேட்ச் 29th August சண்டே அன்னைக்கு நடந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே கேப்டன் ரோஹித் சர்மா டாஸ் வின் பண்ணது இந்தியன் டீமுக்கு ஒரு பெரிய சாதகமா இருந்துச்சு. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்னு சொன்னாலே எப்படி ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இந்த மேட்ச்ல இருக்கும் போது மேட்சோட ஃபர்ஸ்ட் ஓவர் பார்க்கும் போதே நல்லாவே தெரிஞ்சது. ஒரு மாதிரி கொஞ்சம் தட்டு தடுமாறி ஆரம்பிச்ச பாகிஸ்தான் ஓபனர் அண்ட் கேப்டன் பாபர் அசம் ஒன்னு ரெண்டு குட் ஷாட்ஸ்ல பவுண்டரிஸ் அடிச்சாலும் தேர்ட் ஓவர்ல புவனேஸ்வர் குமார் போட்ட எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பால பாபர் அசம் டேக்கிள் பண்ண முடியாம டாப் ஏஜ்ல கேட்ச் கொடுத்து 10 ரன்ஸ்க்குலாம் அவுட் ஆகிடுவாரு. பாபர் அண்ட் ரிஸ்வான் பாகிஸ்தான் டெவில் காம்போ பிகினிங்லேயே பிரேக் பண்ணி இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவா இருந்ததோட அந்த காம்போ மேல பாகிஸ்தான் ஃபேன்ஸ் வச்சிருந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் ஃபெயிலியரா தான் போச்சு. பட் டெவில் காம்போல பாபர் அசம் போனால் நான் நின்னு அடிப்பேன்னு சொல்லி முகமது ரிஸ்வான் நின்று ஆடி கவுண்டர் அட்டாக் பண்ணி சில குட் ஷாட்ஸ்ல 4s and 6s அடிச்சாரு. பட் இன்னொரு எண்ட்ல டீமோட அடுத்த மெயின் பிளேயரான ஃபக்கர் சமன் அவுட் ஆகிடுவாரு. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல ரிஸ்வான் அண்ட் இஃப்டிகார் போட்ட பார்ட்னர்ஷிப் தான் பாகிஸ்தான் டீமுக்கு கம்பேக் கொடுக்க ஒரு மெயின் ஹோப்பா இருந்துச்சுன்னு சொல்லியே ஆகணும். ஆனாலும் ஒரு கட்டத்துல ஹர்திக் பாண்டியா பால வாங்கிட்டு வந்து ஓவர் ஓவர் விக்கெட் எடுத்து போட்டு பாகிஸ்தான் கண்ணில் விரல விட்டு ஆட்டிடுவாரு. டீம் டோட்டல் 130 வருமான டெத் ஓவர்ஸ்ல திணறிட்டு இருந்த பாகிஸ்தான் டீமுக்கு கடைசி பிளேயரா உள்ள வந்த தஹானி அடிச்ச அந்த ரெண்டு மெரட்டல் சிக்ஸஸ் தான் பாகிஸ்தான் டீமுக்கு ஒரு பெரிய மொமெண்டம் சேஞ்சா இருந்துச்சு. தஹானி அடிச்ச ஜஸ்ட் 6 balls 16 runs நாக் இந்தியாவுக்கு 148 runs ஒரு டீசென்ட் ஃபைட்டிங் டார்கெட் கொடுக்க மெயின் காரணமா இருந்துச்சு. செகண்ட் இன்னிங்ஸ் சேசிங்ல ரோஹித் அண்ட் ராகுல் ஓபன் பண்ண சரி இன்னைக்கு சைன் ஆஃப் ரீடி இல்ல பயபோல இங்க நின்று முடிச்சிருவாங்கன்னு நினைச்சா இந்தியன் ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் புதுசா வந்த போல நசீம் ஷா ஃபர்ஸ்ட் ஓவர்ல பேக் டு பேக் ஸ்டன்னிங் டெலிவரி சேருக்கு கேஎல் ராகுல டக் அவுட்ல கிளீன் போர்ட் எடுத்து நாசமாக்கிடுவார் தான் சொல்லணும். 100th T20 மேட்ச்ல பேட்டிங் பண்ண என்ட்ரி கொடுத்த விராட் கோலி வந்த உடனே 0 runs ஸ்லிப்ல ஒரு கேட்ச் கொடுக்க ஒரு செகண்ட் இந்தியன் ஃபேன்ஸோட ஹார்ட் பீட்டே நின்று போச்சு. பட் லக்கிலி ஃபீல்டர் அந்த கேட்ச டிராப் பண்ண கிங் கோலி அண்ட் கேப்டன் ரோஹித் ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டேபிள் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு மாதிரி ரன் பால் நாக் ஆனாலும் மேட்ச் டீப்பா கொண்டு போக ட்ரை பண்ணாங்க. ஆனா ஒரு கட்டத்துல பொறுமையா இருந்த ரோஹித் சர்மா ஏறி போய் ஒரு சிக்ஸ் அடிச்சிட்டு அடுத்த பாலே 1 second அட்டாகிங் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணி அவுட் ஆகிடுவாரு. சரி செட்டில் ஆன விராட் கோலி இருக்காரு பாத்துக்கலாம் நினைச்சா பின்னாடியே சிமிலர் ஷாட்ல சேம் ஃபீல்டருக்கு கேட்ச் கொடுத்துட்டு 35 runs கோலியும் கிளம்ப டூ டவுன்ல அந்த ஜட்டு சூரியகுமார் கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு விக்கெட் விடாம இருந்து க்ரூஷியல் ரன்ஸ் அடிப்பாங்க. சூரியகுமார் அவுட் ஆனது 15th over உள்ள வந்த ஹர்திக் பாண்டியா ஜட்டு கூட மிங்கிலாகி கரெக்ட் டைம்ல கச்சிதமான பவுண்டரி அடிச்சு மேட்ச் ரொம்பவே த்ரில்லா கொண்டு போவாங்க. டெத் ஓவர்ஸ்ல ரிக்வயர்ட் ரன் ரேட் 10 மேல இருக்கும்போது ஃபியர்லெஸ்ஸா ஸ்ட்ரைக்ல இருந்த ஃபினிஷர் ஹர்திக் பாண்டியா ஸ்டன்னிங் ஷாட்ஸ்ல பேக் டு பேக் பவுண்டரி அடிச்சு பிரஷர் ரெடியூஸ் பண்ணுவாரு. லாஸ்ட் ஓவர்ல 7 runs அடிச்சா வின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் பால ஜடேஜா கிளீன் போல்ட் ஆனாலும் காமன் கம்போஸ்டா களத்துல நின்று நான் பாத்துக்கிறேன் கண்ணிலே செய்க காமிச்சதோட நெக்ஸ்ட் பால 6 அடிச்சு மேட்ச் முடிச்சு ஓவரால் அந்த இனிங்ஸ்ல ஜஸ்ட் 17 balls 33 runs ஸ்கோர் பண்ணதோட போலிங்ல 3 wickets எடுத்து பாகிஸ்தான் எதிராக ஒரு வேற லெவல் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்தியன் டீம் மேட்ச் வின் பண்ண மெயின் காரணமா இருந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவாரு ஹர்திக் பாண்டியா.